அபிஷேக். என் தம்பி பேர் கெவின். எனக்கு 10 வயசு ஆகுது. என் தம்பிக்கு 8 வயசு. நான் வந்து சாமில் 2461 வேர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி பார்க்காம சொல்லியிருக்கோம் 2 hours 16 minutes. அது வந்து இந்த இந்தியன் கிறிஸ்டியன் டேயில் வந்து எங்களுக்கு இந்த அவார்ட் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Make haste unto me, give ear unto my voice when I cry unto thee. Let my prayer be set forth before his incense, and the lifting up of me as an evening sacrifice. Set to watch, O Lord, before me all. Keep the doors of my lips. Incline not my heart to any evil things, to practice wicked works with men that don't agree, and let me not eat of their dainties. Let the righteous smite me, it shall be a kindness, and let them reprove me, it shall be an excellent eye, which shall not break my head, for yet my prayer also shall be in the calamities. When thou dost sorrow thrown in stony places, they shall hear my voice, for they ask me. Are scattered as a grey smoke, as when one cut and clear tool upon the earth, and when I say unto thee, இது ஃபுல்லாகவே நாங்கள் தான் பயிற்சி கொடுத்தோம். இவங்களுக்கு வந்து 1 year to 1.5 years இதை முடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1000 பைபிள் வேர்ஸ் சொல்லி அவங்க வந்து யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்தும் ஃபியூச்சர் கலாம்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்தும் அவார்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தோட நிறுத்த வேணாம், ஃபுல் சாமியும் ஃபுல் புக்கையும் முடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போது இவர் ஃபியூச்சர் கலாம்ஸ்லேருந்து யூனிவர்சல்லேருந்தும் சொன்னாங்க அப்படியே முடிக்க வச்சுருங்க, ஃபுல்லாக புக்காகவே முடிக்க வச்சுருங்க அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ஆசை, இவங்க வந்து சங்கீதக்காரர்கள்னு பேர் எடுக்கணும்னா ஃபுல் சங்கீதத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் அதனால் ஃபுல் சங்கீதத்தையும் படிக்க வச்சோம். 150 அதிகாரத்தில் 2461 வசனமும் அவங்க வந்து மனப்பாடமாக படித்து அதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில நாள் வந்து 8 hours கூட நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நாங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், உட்காந்து அவங்கள கேட்டு ரிவைஸ் பண்ணி டெய்லி அவங்க விடாமல் வசனம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 நாள் விட்டு அவங்க மறந்துடுவாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு நாள் கூட விட மாட்டோம். ஸோ அப்படி சொல்லி சொல்லி இப்போ வந்து அவங்களுக்கு மனப்பாடமாக வந்து 2 hours 16 minutes 33 seconds சொல்லி அவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்கூல் லீவில் இருக்கும் போது நாங்கள் ஆல்மோஸ்ட் என்டையர் டேயே நாங்கள் உட்காந்துருக்கோம், 6 hours 8 hours. அவங்க பார்ப்போம் அவங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா, அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு இவங்களால இவ்வளோ தான் தாங்க முடியும் அப்படின்னோடனே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைமும் கொடுப்போம். கொடுத்து நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் நான் கேட்பேன், ஒரு சில நேரத்தில் என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்போம். ஆனால் எங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் மாறி மாறி கேட்கறதுல, பிள்ளைங்க ஆனால் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அச்சீவ் பண்ண வச்சோன்னா மெயினாக அவங்ககிட்ட சொல்லுவோம், நீ வந்து இன்றைக்கி வந்து 1 40 hours படிச்சுன்னா உனக்கு ட்ரீட்டு. அவங்க கேட்பாங்க, எனக்கு இதை வாங்கி கொடுக்குறீங்களா, அப்போ நான் இவ்வளோ முடிச்சிடுறேன் அப்படின்னு. 2461 வேர்ஸ் முடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு, உங்களுக்காக என்ன நீங்கள் கேட்குறீங்களோ செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட், பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி அவங்க சாதனை பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸால் எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் அதை செய்கிறோன்னு சொன்னதுனால அவங்க செஞ்சாங்க. படிப்பு வந்து இப்போ லீவில் இருந்ததுனால இவங்க வசனம் வந்து ஈஸியாக படிக்க முடிஞ்சுது. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸில் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கும் போதே இவங்க வந்து எல்லாத்தையுமே படிச்சிருவாங்க. ஸோ இவங்க உட்காந்து படிக்கணும் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் மட்டும்தான், வீக் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் அவங்க வந்து உட்காருவாங்க, உட்காந்து படித்து அந்த எக்ஸாம் முடிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. வணக்கம், என்னோடய பேர் டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன். நான் ஒரு மல்டிபிள் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவர், யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டோட ஃபவுண்டர் சேர்மன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அபிஷேக்கும் கெவினும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆக்சுவலாக. பைபிள் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், புனிதமான அந்த பைபிளில் இருக்க பார்த்திங்கன்னா நம்ம 1 to 150 ஸ்லாம்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்லாம்ஸோட 150 chapter 1 to 150 சாப்டரில் உள்ள வேர்சஸ் அதாவது 2461 வேர்சஸை வந்து 2 hours 16 minutes 33 seconds வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை மெமரைஸ் பண்ணி அதை ரிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான வேர்ல்ட் ரெக்கார்ட். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 1000 verses வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெமரைஸ் பண்ணி அதை ரிசைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெக்கார்டே அவங்க திரும்ப இதை பிரேக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பும் நாங்கள் ஆன் த ஸ்பாட்டில் வந்து அட்ஜுடிகேட் பண்ணி இது வந்து ஒரு உலக சாதனை சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பும் இந்த 2 குழந்தைகளும் கெவினுக்கும் அபிஷேகம் மனமந்த வாழ்த்துக்கள். இதுக்கு பின்னாடி இவங்க இதை பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களோட பெற்றோர்கள் 2 பேருக்கும் எங்களோட மனமந்த வாழ்த்துக்கள்.
அதாவது இப்போ இந்த பைபிள் வசனம் ரிலேட்டடாக வந்து யாருமே இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வேர்சஸில் வந்து இவங்க தான் ஃபஸ்ட் ஆக்சுவலாக. உலக சாதனை ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று பிரேக்கிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட், இன்னொன்று வந்து கிரியேட்டிங் ஆஃப் நியூ ரெக்கார்ட். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் ஆஃப் நியூ ரெக்கார்ட் ஆக்சுவலாக இவங்க தான் அந்த 1000 வேர்சஸும் இவங்க தான் வந்து மெமரைஸ் பண்ணி டிசைட் பண்ணாங்க. ப்ளஸ் அதே ரெக்கார்டு இவங்க தான் பிரேக் பண்ணுறாங்க. 2461 வேர்சஸை வந்து சொல்லி இவங்க தான் வந்து இது பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு புதிய முயற்சி. ஸோ இந்த ரெக்கார்டு வந்து வேர்ல்டுலேயே இது வரைக்கும் யாரும் பண்ணலை, தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்திலேயே இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இது கடின உழைப்பு மூலியமாக தான் உங்களுக்கு தெரியும். நம்ம பெரியவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தோ 25 வருஷம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது இங்கிலீஷில் நாங்கள் அந்த பர்சனலாக அங்கே இருந்து நாங்கள் அதை அஜுகேட் பண்ணோம். ஒரு ஒரு வார்த்தைகளும் ரொம்ப கஷ்டமாக அவங்க அவ்வளோ ஃபீஸ் ஸ்பீடாக சொல்கிறாங்க, எங்களால் அதை டிக் கூட பண்ண முடியல. சில அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய கடின உழைப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.